பொருத்துமலை ரம்பத்தை பயன்படுத்துவது எப்படி என இந்த வீடியோவில் கற்றுக்கொள்வீர்கள். பொருத்துமலை ரம்பம் என்பது டெனான் சா என்கிற நேர்வெட்டு ரம்பத்தின் ஒரு வகையாகும். இதில் வெட்டு விளிம்புக்கு எதிர்ப்பக்க விளிம்பில் விரைப்பான தண்டு கொண்டு உள்ளது. இது வெட்டுகையில் இன்னும் சிறந்த கட்டுப்பாடும் துல்லியமும் வழங்குகிறது. பெயருக்கேற்றாற்போல் இந்த கருவியின் பொதுவான பயன்பாடு பொருத்துமுளைகளை வெட்டுவதாகும். பொருத்துமுளை ரம்பத்தில் நிலையான குட்டை பிளேடு இருக்கும். பிளேடின் முதுகில் விரைப்பான தண்டு செல்கிறது. பொதுவாக பிளேடில் அங்குலத்திற்கு 10 முதல் 14 பற்கள் இருக்கும். இது மற்ற ரம்பங்களை விட அதிகம். இது வெட்டும் வேகத்தை குறைத்தாலும் ஆழம் மற்றும் சரியான திசையில் வெட்டுவதற்கு இன்னும் நல்ல கட்டுப்பாடு வழங்குகிறது. இதனால் வேலை நன்கு நிறைவாக முடியும். பொருத்துமுளை ரம்பத்தின் கைப்பிடி மூடிய துப்பாக்கி பிடிமானம் கொண்டது. எனவே அருகும் போது வெட்டுபவர் கை பாதுகாப்பாக இருக்கும். சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி பொருத்துமுளைக்கான கோடுகளை குறிக்கலாம். தோள்பட்டை கோடு போட்டு அதனை மரத்துண்டின் எல்லா பக்கங்களுக்கும் நீட்டுங்கள். பொருத்து துளை சிற்றுளியின் அலகை பயன்படுத்தி பொருத்து துளை அகலத்தை குறித்துக் கொள்ளுங்கள். பென்சிலையோ பொருத்துமுளை அளவையோ பயன்படுத்தி இந்த அகலத்தை குறிக்கும் புள்ளிகளின் நெடுகை பொருத்துமுளையின் கன்னங்களை வரையுங்கள். இக்கோடுகளை மற்ற 3 பக்கங்களுக்கும் நீட்டி பென்சிலால் தீட்டவும். உங்களின் வலுவான கையால் ரம்பத்தை பிடித்துக் கொண்டு ஆதாரத்துக்கு சுற்றுவிரலை பிளேடை நோக்கி நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். கட்டையை இடுக்கியில் பொருத்துங்கள். ரம்பத்தின் பிளேடை கோட்டின் மீது வையுங்கள். பிளேடை பின்னோக்கி இழுத்து கட்டையில் சிறு பிளப்பை உண்டாக்குங்கள். இந்த வரி பள்ளத்தில் ரம்பத்தை இறக்கும் போது உங்கள் கட்டை விரலை பிளேடுக்கு அருகே வைத்தபடி ரம்ப இயக்கத்தை நெறிப்படுத்துங்கள். இப்பொழுது கட்டை விரலை எடுத்துவிட்டு எப்பொழுதும் போல் முன் பின்னாக இழுத்து அறுக்க தொடங்குங்கள். வெட்டின் கோணத்தில் கண் வைத்தபடி ரம்பம் கோட்டிற்குள் நிற்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ரம்பப்பற்கள் அனைத்தையும் பயன்படுத்தி சமமான நீண்ட இழுவைகளில் வெட்டுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். கட்டையில் ஒவ்வொரு வெட்டின் முன்பும் தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியும் தொட்டு செல்கிறீர்களா என உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிவு கோட்டை மீறி வெட்டு விழுந்து விடாதபடி வெட்டுகிறோமா என்று விடாது சரிபார்க்கவும். இப்பொழுது நீங்கள் பொருத்துமுளை ரம்பத்தை பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொண்டு விட்டீர்கள்.